அதில் வந்து எனக்கு 6 ரோலா 8 ரோலா ஐ திங்க் அரவுண்ட் 9 8 நினைக்கிறேன். தட்ஸ் மை லக்கி நம்பர் சார், இட்ஸ் 8. கோப்ராவோட ப்ராஸ்தெட்டிக்ஸ் இவ்வளோ லுக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ன உடனே எப்படி பண்ண போகிறோம், யாரை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி யூஎஸில் ஒரு டீம் இருக்காங்க, நியூசிலாண்டில் ஒரு டீம் இருக்காங்க. எனக்கு என்னென்னா, இந்தியன் டெக்னீஷியன்ஸ் யாராவது இருக்காங்களா இதை நல்லா பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது பாம்பேலேருந்து டா லேப்ஸ் அப்படின்ற ஒரு டீமை மீட் பண்ணேன். பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, நம்ப மாட்டேங்க, அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 5 hours கிட்டத்தட்ட முடி இது எல்லாமே செட் பண்ணுற மாதிரி அதுக்குனே ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது கலைன்றதை விட அது ஒரு கொடுமை தான் சொல்லலாம். பிஃபோர் ஷூட் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 months போய் ஒரு மோல்டு எடுத்து அந்த மோல்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 day உட்காந்து அந்த மோல்டு ஃபேஸுக்கு மேட்ச் ஆகணும், அது செட் ஆகாமல் திரும்ப ரீஒர்க் பண்ணி அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் வரணுன்றதுக்காக லைக் ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. ப்ராஸ்டெடிக்ஸ் வந்து முதலே ரொம்ப திக்காக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு மாஸ்க் ஃபீலில். இது வந்து இன்னும் ரொம்ப தென்னாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கெட்டப் திருப்பி கெட்டப் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஒரு லுக்கு போட்டு அந்த லுக்காக மாறுறது, அந்த லுக்காக நடக்கிறது, அந்த லுக்காக ப்ரீத் பண்ணுறது, எவ்ரி திங் இல் சேஞ்ச். விக்ரம் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சு வெரி ரேர் திங். நாங்கள் அதே ஃப்ளோரில் தான் போகிறாரு வராரு. ஸோ டெய்லி காலையில் போயிட்டு வரது எங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம், அவர் காலையில் 4 மணிக்கெலாம் ரூம் போயிட்டு அந்த மேக்கப் பண்ணிவிட்டு அவர் செட்டுக்கு 7 மணிக்கு வந்துடுவார். ஷூட் முடிஞ்சு நாங்கள் ஒரு 6-7 கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 hours ஆகும் அவருக்கு அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணி. அவர் ஹோட்டல் போகிறதுக்கு மணி 9 ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் அவருக்கு அந்த 6 hours ஸ்லீப் தான் இருக்கும் இன் பிட்வீன். ரஷ்யன் கோல்டில் வந்து இங்கெல்லாம் குளிருது, இங்கே வந்து ஊற்றுது. அந்த குண்டு கெட்டப்பில் உள்ளே வேர்த்துட்டு இருந்துச்சு எனக்கு, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் குளிர். அது போய் ஐஸ் ஆகிடும் இங்கே வரும்போது. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம், எப்படி நம்ம பண்ணோம், டெஃபினட்டாக இது படத்தில் பார்க்குற போது பீப்புள் பி இம்ப்ரெஸ்ட். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு, யூனிட் அப்போ தான் வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ நான் வரும்போது அஜய்லாம் பார்த்துருக்கேன், அஜய் எல்லாருக்குமே தெரியும். இந்த நானின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஆப்ரேட்டர் பண்ணுவோம் தெலுங்கு. அவர் பாட்டுக்கு வந்து பெட்டிலாம் எடுத்து வச்சுன்னா நான் கிட்ட போயிட்டு ஏதோ ரஷ்யன் பேசும்போது ஏதோ வாய்ஸ் மாற்றி ஹர்ஷுக்குள்ளோ ஓ ஹர்ஷுக்குள்ளோ ஏதோ சொன்னேன். அவன் அப்படியே என்னை பார்த்துட்டு அந்த பக்கம் காமிச்சிட்டாப்ல. நான் அவனை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன், திருப்பி கூப்பிட்டு கொடை யூ டூயிங் சொல்லிட்டு இந்த கடைசியில் ஏய் எவன்டா இவன் வந்துட்டு உசு ஏய் யாரையும் கூப்பிடுறான் இந்தால அப்படின்னாப்ல. அப்புறம் எல்லாரும் ஏய் சார் ஐயோ சார் சார் ஒருத்தர் வித்தியாசமாக வந்தால் கண்டிப்பாக நானாக இருக்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் நினைக்கல. அதுதான் அவங்க பண்ண அவ்வளோ பியூட்டிஃபுல் அந்த மேக்கப் பண்ணாங்க. 30-35 days ஆஃப் ப்ராஸ்டெடிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு நாள் கூட முகம் சொல்லிக்காமல், ஒரு நாள் கூட டயர்ட் ஆகாமல், அது அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக என்தூசியாஸ்டிக்காக விக்ரம் சார் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கோவிட்னால நமக்கு டிலே ஆச்சு, பட் 3 years பேக்லேயே வந்து பெருசாக பண்ணணும். அதில் எல்லாருக்குமே நிறைய ஸ்கோப் இருக்கணும். அண்ட் நாட் ஓன்லி மீ, இப்போ ஜென்ரலாக ஒரு படம் நல்ல கேரக்டர் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு பேர் வரும். பட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பா, அதில் எனக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறத ஒரு கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. கம்மிங் August 31st படம் தியேட்டருக்கு வருது, எல்லோரும் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.